ஜியா அப்படிங்கிற மாதிரியே ஒரு வியாதி. அது வந்து பேஷண்ட் வந்து சிவியர் பெயின், முக வலியோடு வருவாங்க. இது எதனால் வருது அப்படின்னாக்க, மூளையிலிருந்து வரக்கூடிய முக்கிய 12 நரம்புகளில் 5வது நரம்பு ட்ரைஜுகுலர் நர்வ் அப்படிங்கிற அந்த நரம்புடைய அதிர்வுகள் அதிகமானதுனால வருது. இதனால் பொறுக்க முடியாத அளவுக்கு சிவியர் பெயின் இருக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிவியர் பெயின், எப்போ ஒரு பெண்ணுக்கு டெலிவரி பெயின் தான் இருக்கிறதே அதிகமான இன்டென்சிட்டி பெயின் சொல்லுவாங்க. அதற்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணக்கூடிய பெயின் வந்து இந்த ட்ரைஜுகுலர் நியூராலஜி பெயின். கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும், கண்டினியூஸ் அறிஞ்சுக்கிட்டே இருக்கும், வாய் கடக்க முடியாது, வாய்க்கு பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சிவியர் பெயின் இருக்கும். இதற்கு 2-3 ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இது எதனால் வருதுன்னா, அந்த 5வது நரம்பு ட்ரைஜுகுலர் நர்வுடைய அதிர்வுகள் நாங்கள் வருது. இதுக்கு 2-3 ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று, மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டா சரியாயிடும். வீரியம் கம்மியான வியாதிக்கு மருந்து மாத்திரைகள் சரியாயிடும். பட் மருந்து மாத்திரை சரியாகலை அப்படின்னாக்க, அறுவை சிகிச்சை மூலயமாக மண்டவோடைய ஓப்பன் பண்ணி அந்த நரம்புடைய அதிர்வை, ரத்த குழாயினாலும் பக்கத்தில் இருந்தாலும் ஒரு அதிர்வு அதிகமாகும், அதை சரி பண்ணுறது அறுவை சிகிச்சை செய்யும். சில சமயங்களில் இப்போ நம்மகிட்ட இருக்கிற பேஷண்ட் இதே மாதிரியான ஒரு வியாதியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற பேஷண்ட். ஸோ பட் இவருக்கு வயசு 75, அது பெரிய சர்ஜரி, 4 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆகும், பெரிய மயக்க மருந்து கொடுக்கணும். அவ்வளோ பெரிய மயக்க மருந்து உடல்நிலை, உடலுடைய வயது காரணமாக தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு சிம்பிள் டெக்னிக் வந்து ஊசி மூலியமாக அந்த நரம்பில் ஒரு ஊசி போட்டு அந்த நரம்பு அதிர்வுகளை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அதுதான் இப்போ நம்ம அவருக்கு போட்டிருக்கிறோம். இது பேர் கிளிசரால் ரைஸ் வாட்டர்னு சொல்லுவோம். முகத்தில் ஒரு நீடில் போட்டு அந்த நீடில் மண்டை ஓட்டுக்குள்ள அடியில் இருக்க துவாரம், ஃபுராமன் மொபைல் இருக்கிற துவாரத்துக்குள்ளே அந்த நீடில் உள்ளே கொண்டு போய் அந்த நீடில் அந்த நரம்பில் வச்சு மருந்து செலுத்தணும். அதிர்வு கம்மியாகிடும், வலி செய்யிடும். இப்போ அதுதான் அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஊசி போட்டு முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் அந்த மருந்து செலுத்தி இவரை வலி சரியானதுக்கப்புறம் வீட்டுக்கு. எந்த இடத்துல ஊசி போடுவோமோ அந்த இடத்துல ஒரு ஊசி போட போகிறோமோ அந்த இடத்துல சின்ன நீடல் மூலியமாக ஊசி ஒன்று போடுறோம். இப்போ பேஷண்ட் முழுக்க அவேக்காக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேறு எந்த மயக்க மருந்தும் கிடையாது. ஏன்னா 75 வயசில் பெரிய மயக்க மருந்து தாங்க மாட்டாங்க. மரப்பூசி போட்டு இது மூலியமாக அந்த பெரிய ஊசியை போட்டு இப்போ நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ணுறோம். இதுதான் நம்ம போட போகிற அந்த ஊசி. இது குவைட் லாங் ஒன், இவ்வளோ பெரிய ஊசி. இதை கண்ணத்துக்கிட்ட வச்சு அதுலேருந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் மண்டவோட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு துவாரம், ஃப்ராமன் ஓவேல்னு சொல்லுவோம், அந்த துவாரத்துக்குள்ளே இதை செலுத்தி அந்த நரம்பு அந்த மருந்து போடுவோம். இப்போது இந்த பெரிய நீடில் இது வழியாக நேரம் உள்ள சொல்லு. வலி எதுவும் இருக்குங்களா ஐயா? ஓகே, பார்த்தீங்களா பேஷண்ட் வலி எதுவும் கிடையாது. மேலும் இன்னும் கொஞ்சம் மரப்பூசி மருந்து போடுறாங்க. முகத்தாடைய தாண்டி மண்டவோட்டனுடைய அடியில போய் மண்டவோட்டுக்குள்ள இருக்க துவாரத்துள்ள உள்ள போய் அந்த நீடல் என்னாகுது, மூளையினுடைய அடிப்பகுதிக்கு சொல்லுவோம், கெஜீரியன் கேங்க்லியான் சொல்லுவோம், அந்த 5வது நரம்பு ட்ரைஜுகுலர் நர்வ் அந்த இடத்துல இருக்கு, அந்த இடத்துல அந்த ஊசியை எடுக்கிறாங்க. சரிங்களா? நெத்தி, இது கண்ணு, இது மூக்கு, இது வாய். கண்ணத்துக்கிட்ட இங்கே வந்து நீடில் போடுறோம், இதுதான் அந்த ஊசி. இது மண்டவோட்டனுடைய அடிப்பகுதி, இது பெட்ரஸ் போன், இது செல், அதில் தான் பிட்யூட்ரி இருக்குது. இந்த நீடலானது நேராக முகத்துலேருந்து மண்டவோட்டுக்கு அடியில் போய் ஃபொராமன் ஓவேல் இந்த இடத்துல இருக்குது, அதை தாண்டி மூளை உள்ள இருக்குது. இப்போ இந்த நீடல் இன்னும் கொஞ்சம் கீழே இழுத்து கரெக்டாக எந்த இடத்துல நரம்பு இருக்கோ அந்த இடத்துல இதை வச்சுட்டு பேஷண்ட்டை வார்டு கொண்டு போயிடுவோம். வார்டில் வச்சு அவர் உட்கார வச்சு அந்த மருந்து செலுத்தினோம்னா அவருக்கு இருக்கிற அந்த ட்ரைஜுகுலர் நியூராலஜியா பெயினானது சரியாயிடும். தலை கீழே குடிஞ்ச மாதிரி வச்சுக்கணும், ஸோ தட் அந்த மருந்து வந்து அந்த நரம்புலேயே உடனே உட்காந்துக்கிற மாதிரி. இதுவும் அந்த மருந்து அன்ஹைட்ரஸ் கிளிசரால் 1 ml எடுத்துக்கிறோம். இந்த கெசிலின் கேங்க்லியான் 0.5 ml-உம் அந்த துவாரத்தை விட்டு வெளில வர இடத்துல இன்னொரு 0.5 ml போட்ட உடனே அந்த வலி குறைச்சிரும். அப்புறம் நீடல் கிளிசரால் 1 ml, இது அந்த நீடல் உள்ள நீடல் போட்டு இப்படி சேச பனிஷ்மெண்ட், இட்ஸ் அ குட் சைன். அப்போ அது வந்து இந்த நியூரோவை ப்ரீச் பண்ணியிருக்க, டைரக்டோட ப்ரீச் பண்ணியிருக்கோம். சி வாட் கம்ஸ் அவுட் இந்த செரிபல் ஸ்பைனல் ஃப்ளூயிட், இட்ஸ் அ வெரி குட் சைன். பெயின் ரிலீஃப் ரொம்ப நாள் இருக்கும். நான் சீ த ட்ரிப்பிங் ஆகும். திஸ் கிளிசரால் இஸ் ஹைலி விஸ்கஸ் ஒன், ரொம்ப கஷ்டம் இன்ஜெக்ட் பண்ணுறது, இட்ஸ் வெரி திக். கிராஜுவலி நீட் டு ஸ்லோலி புஷ் த கிளிசரால் இன்சைட், ஆன்ஹைட்ரஸ் கிளிசரால் இன்சைட் தி கிளிசரால் கேன். 0.5 ml மட்டும் புஷ் பண்ணணும். ஸோ டிவிஷன் 1, டிவிஷன் 2 வந்து இட் லேண்ட், டிவிஷன் 3 வந்து அதை விட்டு வெளில இருக்கும்.
உங்களுக்கு என்ன தொந்தரவு நீங்க வந்தீங்க ஹாஸ்பிடலுக்கு? என்ன தொந்தரவு செஞ்சிச்சு உங்களுக்கு? வலி இருந்துச்சா? எந்த இடத்துல வலிச்சது? எத்தனை வருஷமா இருந்துச்சு அந்த வலி? சரி, இப்ப முகத்துல ஊசி போட்டாங்களா? எந்த இடத்துல போட்டாங்க? எப்ப போட்டது ஊசி? சரி, ஊசி போட்டப்பறம் எப்படி இருக்கு? பழைய வலி இருக்கா? நல்லா இருக்கீங்களா? தொந்தரவு எதுவும் இருக்கா?